கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, உலமாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபத்துல்லாஹ் அமைந்திருக்கக்கூடிய இந்த புனித பூமியில் சில நாட்களை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். வாழ்க்கையில் நாம் கழிக்கக்கூடிய, நாம் கடந்து வந்த காலங்களில் ஆக சிறந்த ஒரு காலம் இந்த காலம்தான். மக்காவில் மதீனாவில் கழியக்கூடிய நம்முடைய நேரங்கள் காலம். இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாளிலே அமால் பட்டோலையிலே அது நமக்கு தெரிய வரும். அமால் பட்டோலையிலே ஆக சிறந்த நாளாக விளங்கும் அமல்கள் கூடிய நாள். இங்கு செய்யக்கூடிய அமல்களுக்கு பன்மடங்கு லட்சக்கணக்கு கூடியிருப்பதால் இங்கு கழித்த ஒவ்வொரு நாளும் தான் வாழ்க்கையுடைய பெருமதியான நாளாக வளர்ந்த நினைமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜிக்காக வந்த நாம் அதற்கு முன்னால் சில தர்பியாக்களை எடுக்க வேண்டும். சென்ற பயானிலே ஒவ்வொரு நாளையும் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். அப்படியே நடக்குதா? ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியா இருந்து ஆசையை காட்டிய செய்யணும். போகும் வரைக்கும் இதை மறந்துடப்படாது, அடிக்கடி ஞாபகப்படுத்துறது இல்லை என்றா எத்தனையோ விஷயம் படிக்க இருக்குது நான். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பேசப்படும், புது புது விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால நாளாந்த அமல்களை என்னோட ஒரு டைம் டேபிளை போட்டு அதுல குறிப்பிட்டு இவ்வாறு செய்தோம் என்றாதான் என்னோட ஹஜ் மாஷா அல்லாஹ் திருப்திகரமான ஹஜ்ஜாக மாறும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த பூமிக்கு வந்திருக்கிறோமோ இந்த பூமி என்ன பூமி? நாங்க கண்டது இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலேயோ, 20 வருடத்துக்கு முன்னாலேயோ, 10 வருடத்துக்கு முன்னாலேயோ தான் இந்த பூமியை கண்டோம். ஆனால் இந்த பூமி தான் அல்லாஹ் பரக்க செய்த பூமி. அல்லாஹ் குர்ஆன்ல இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்நாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதன் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாதும் பையினாதும் மகாமு இப்ராஹீம். அல்லாஹ் சொல்றார், இந்த பூமியில் வைக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் இதுதான். மக்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் வேற எந்த எல்லாது புறவுதான். மக்காவுடைய அடுத்த பேர் தான் பக்கா. என்ன பேரு? பக்கா. மக்கா மாதிரி பக்கா. இதே போல உம்முல் குரா என்று மக்காவுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. விபக்கத முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இடம் இது. முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இடங்கள் இருக்குது உலகத்தில். அதுல மஸ்ஜிதுல் ஹராம் பரக்கத் பொருந்திய இடம், மஸ்ஜிதுல் நபவி. அல்லாஹும்ம நபி அவங்க துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் பரக்கத் செய் ஃபி ஸாஇனா வ முத்தினா. மஸ்ஜிதுல் அக்ஸா, سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حولا. بركة سنجد هذا مون ادب مباركا அடுத்த விஷயம் தான் وهدى للعالمين. للعالمين அகிலத்தார்களுக்கு நேர்வழி இருக்கிறீங்க. ஹுதா எப்படி? அல்லாஹ் யாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலத்துக்கு. ரஹ்மத் ஆலமண்டா அல்லாஹுவ தவிர உள்ள மற்ற எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமான பேர் ஆலம். உலகம் அல்ல, அல்லாஹுவ தவிர மலக்குகளும் ஆலம். மூணாவது குர்ஆன்
அகிலத்துக்கு உபதேசம். இதே போல இந்த காபா, இந்த மக்கா நாளாவது ஹுதல்லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு நேர்வழி எடுக்கிற இடம். முதல் முதலாக அல்லாஹ் கட்டிய பள்ளிவாஸ், அதுக்கு அல்லாஹ் எங்களை எடுத்திருக்கிறார். فيه آيات بينات, தெளிவான அத்தாட்சிகள் இருக்கு அல்லாஹ்வுடைய இங்கு. آيات بينات, தெளிவான அத்தாட்சிகள் இருக்கு அல்லாஹ் சொல்றார். அது மாத்திரமல்ல, மகாம் இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்றுதான் மகாம் இப்ராஹிம். மகாம் இப்ராஹிம பார்க்கிறாங்க எல்லாரும், சிலர் தெரியாம முத்தமிடுறாங்க, சிலர் தெரியாம கொண்டு கண்ணாடி. அது மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பதிச்ச கல் இருக்குது உள்ளு. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டும் பொழுது அந்த கல் தானாக மேல உயர்ந்து லிப்ட் மாதிரி அப்படியே பனிய கட்டும் பொழுது அப்படியே பனிய போயிச்சு. அந்த கல்லு தான் இது மகாம் இப்ராஹிம். அல்லாஹ் சொல்றார், வமன் தகலஹு கான ஆமினா, இங்க நுழைந்தாலே அமைதிதான். ஆமினா, எந்த யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாத பூமி இந்த பூமி. அந்த உயர்தரமான இடத்துக்கு அல்லாஹ் எங்களை கொண்டு வந்திருக்க, நாங்க வரல, நாங்க வரல. எங்களை விட தகுதியிலையும் தரத்திலையும் செல்வத்திலையும் உயர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறார், மிச்சம் பேர் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கால. சிலர் ஹஜ்ஜிக்கு வழிகாட்டியா போறதையே கொஞ்சம் கேவலமா பார்க்கிறவங்க இருக்க. இது ஒரு பாக்கியம், இது இந்த பூமிக்கு இறங்குறதே ஒரு பாக்கியம், அல்லாஹ் கொடுப்பார் சிலருக்கு. பாக்கியத்தை துரோகம் செஞ்சிடப்பட, துஷ்பிரயோகம் செஞ்சிடப்பட. ஏ, முழு நபிமார்களையும் அல்லாஹ் இங்க வர வச்சான் இந்த பூமிக்கு. எந்த நபியையும் அல்லாஹ் முழு இடத்துக்கு கொண்டு போகல. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்க வர வச்சான் அல்லாஹ். வரலாறு சொல்லுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 தடவை வந்திருக்கிறாங்க இங்க நடந்து. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 மூலம் ஸ்ரீலங்கால இறங்கின ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடந்து வந்தாங்க, நடந்து நடந்து வந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சொல்றாங்க காபில் ஹாபில் வாழ்ந்தவெல்லாம் ஸ்ரீலங்கால தான். ஸ்ரீலங்கா இந்தியா ஒன்றா தான் இருந்துச்சு அந்த நேரம். காபில் ஹாபிலுடைய கபர் இருக்குது இங்க ராமேஸ்வரத்தில், அப்துல் கலாமுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு கபருஸ்தான், காபில் ஹாபிலுடைய கபர். அதனாலதான் வந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 60 தடவை வந்தாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அரபாலதான் சந்திச்சாங்க ரெண்டு பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சதே அரபாலதான். எப்ப அல்லாஹ் வானத்திலிருந்து கீழே போட்டானோ ரெண்டு பேரை மிரட்டினான், போங்க. ரெண்டு பேரும் வந்த நேரம் அரபாண்டியன் பேர் வச்சு அரபா என்றால் அறிமுகமான இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவை கண்டாங்க அரபா. ஜித்தான்னு சொல்றது ஜித்தா இல்ல ஜத்தா, ஜத்தா ஏன் ஜத்தா, அங்கதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கு. ஜத்தால ஜித்தான பாட்டி, பாட்டி எங்கட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் ஜத்தால இருக்கு. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததெண்டா, இஸ்லாமிய வரலாற்றிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு 7000 வருஷம் இட்டு, 7000 ஆண்டுகளுக்கு முன்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் இங்கு வர வச்சார். ஏன், புனித பூமி இதுதான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை இங்கு இறக்கி வச்சான் அல்லாஹ், வாழ வச்சார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்கேண்டத்துல கருத்து வேறுபாடு. சிலர் சொல்றாங்க பலஸ்தீன்ல இருக்குது, சிலர் சொல்றாங்க இந்தியாவில் இருக்குது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இங்கதான் வாழ்ந்தார் ஜித்தா. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது மலக்குகள் தவாஃப் செஞ்சு கொண்டிருந்தாங்க இந்த இடத்தை. சொன்னாங்க நாங்க 2000 வருஷமா தவாஃப் செய்யறோம். மலக்குகள் சொன்னாங்க, வரலாற்று கிதாப் தாரீக் மக்கா இருக்குது, அஸ்ருகியுடைய பாக்கிஹியுடைய தனியோ பொத்தோகிரி மக்காவுடைய வரலாறு. அநியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ புனிதமான இடத்துக்கு அல்லாஹ் எங்களை கொண்டு வந்திருக்கிறான்றதை நாங்க மறந்துடப்பட,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வர வச்சான் அல்லாஹ். இந்த காபாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் இந்த காபா இருந்துச்சு. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளத்தின் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் வாழ்ந்து மௌத்தானதுக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஷீத், ஷீத்துடைய மகன் இத்ரீஸ், இத்ரீஸுடைய மகன் அப்படியே வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாரார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 10வது பேரப்பிள்ளை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் 50 வயசிலே அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து நுபுவத்தை கொடுத்தார். 950 வருஷம் இஸ்லாமிய தாவத் கொடுத்தாங்க ஈராக்ல, கூஃபால. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதை முடிச்சிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் இங்கு வர வச்சார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூஃபானின் பொழுது அல்லாஹ் காபா உயர்த்தித்தார். காபா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டார்? உயர்த்திட்டார். ஏ, இது பெருமதியான நடவு. இது வெள்ளம் வருது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு 4 பிள்ளைகள், சாம், ஹாம், யாஃபிஸ், கனான். சாம் முஸ்லிம், ஹாம் முஸ்லிம், யாஃபிஸ் முஸ்லிம், கனான் அல்லது யாம் இவன் மட்டும்தான் காஃபிர். கனான் வெள்ளத்தில் அடிக்கப்பட்டார். இந்த 3 பேர்ல இருந்துதான் பரம்பரையில் வந்தது. யஜூஜ் மௌஜூஜ் ஒரு ஆள் இருந்து கருப்பர்கள் ஒரு பிள்ளையால, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த 3 பிள்ளைகள் இருந்துதான் பரம்பரை ஆரம்பிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளத்தின் பொழுது வஸ்தவ தாலல் ஜூதி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் ஈராக்குடைய ஜூதி மலையில போய் தங்கியது. அதற்கு பிறகு வந்த நபிமார்கள் ஹஜ்ரத் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இங்க வந்தாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களையும் வர வச்சார். எவ்வளவு கண்ணியம் என்றத பாருங்க. நாங்க யார்? எவ்வளவு பெரிய பாவியல். நாங்க எங்கள் அல்லாஹ் கணக்கெடுத்து கொண்டாரண்டா, எங்களை மதிச்சிருக்கான் அல்லாஹ், எங்களை ஒரு கௌரவப்படுத்திருக்கான் அல்லாஹ். நீயும் ஒரு உயர்ந்தவன், நீயும் ஒரு சிறந்தவன். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கால பிறக்கல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது பலஸ்தீன், கனான், வேற இடம். பலஸ்தீன்ல கல்யாணம் முடிச்சிருந்தார் சாராவ. அல்லாஹ் சொன்னான், இங்க போங்க, இங்க போங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவை கூட்டிட்டு வரும் பொழுதுதான் ஒரு அரசன் சாராவை பிடிக்கிறான். புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். அழகான பெண்கள் அவன் சூறையாடி கொண்டிருந்தான். சாரா கிட்ட சொன்னாங்க, சகோதரின்னு சொல்லிடு, மனைவின்னு சொல்லிடாது. அவன் அழக பார்த்துட்டு சாராவை பிடிக்க வந்தான். சாரா முஸ்தஜாபு துஆ, துவா கபூல் ஆகிற பொம்பளை. சாரா துவா கேட்டா அவன கை சொத்தி ஆயிடுச்சு. என்ன செஞ்சான் அந்த அரசர்? சாராவை எடுத்ததுக்காக எனக்கு துவா செய், சோமாட்டும் என்றதன் ஹாஜர் பொம்பளையே கொடுத்தான். அடிமையா நீ வச்சுக்கோ. அந்த ஹாஜரத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சார். இது சாராக்கு அந்த மன்னன் கொடுத்த பெண். அந்த ஹாஜருக்கு சாராவுக்கு முன்னால பிள்ளை கிடைச்சது, சாராக்கு பிள்ளை கிடைக்கல. ஹாஜருக்கு பிள்ளை கிடைச்சி இஸ்மாயில், ஹாஜரா அல்ல ஹாஜர். இஸ்மாயிலையும் ஹாஜரையும் கூட்டி எடுத்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கைட் பண்ணினாங்க. வாங்க போ, அக்ஸால இருந்து 1 மாச பிரயாணம் ஒட்டோசில் சும்மா கூட்டிட்டு வரல. அல்லா வேண்டா, எங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்தை நாங்க விளங்குவோம். சிலவங்க துஷ்பிரயோகம் செய்யறது, இங்க அல்லா இங்க எடுத்தாலும் காபாக்கு போறல, சொல்லுறதுக்கு சாப்பாட்டுக்கு பிறச்சினேன், உடுப்புக்கு பிறச்சினேன், எல்லா ஜித்தால கொஞ்சம் பேர் அங்க இங்க இடத்துக்கு வந்தது தெரியாது. எனக்கு வந்தே தெரியாது. அடே, உலகிய பாக்கியமான இடம். கொஞ்சம் பேர் சிகரெட் குடிச்சிட்டே இருப்பா பாப்பீங்க நீங்க. அவன் எடுத்த அவமதிச்சவன் சிகரெட் குடிக்கிறவன். இங்க நாங்க மதிக்கோம் அல்லாஹ் ரசூல மதிக்கிற மாதிரி இந்த காபாவை மதிக்கோம். வந்த நாங்க ஹஜ்ஜ பழுதாக்கிடப்படாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் இங்க அனுப்புறான் போங்க. எவ்வளவு பெரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லேசானாளா? ஒவ்வொரு தொழுகையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஸலவா தோதுற மாதிரி யாருக்கு ஸலவா தோதுறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் அலா முஹம்மதின் கமா
வேற எந்த நபியை நாங்க தொழுவையில ஞாபகப்படுத்தவில்லையே, அவ்வளவு உயர்ந்தவர் அவர். உலமாக்க சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் சேர்த்து வச்சானண்டா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரம் கண்டு சொன்னாங்களாம், ரசூலுல்லாஹ் உங்களோட உம்மத்துக்கு இந்த சலாத் எத்தி வைங்க, அவ்வளவு எங்களோட இறக்கமாம் அவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாலதானாம் அல்லாஹ் தொழுகையில் அவங்களோட பேரை ஞாபகப்படுத்துறதுக்கு வைத்திருக்கிறான் சில உலமாக்கள் எழுதுறாங்க. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாராம், வாகனத்துல வந்தாங்களா, நடந்து வந்தாங்களா, பல மாதிரி எழுதியிருக்கிறார். அக்ஸாலிருந்து வாரண்டா, பிள்ளையை தூக்கி எடுத்துட்டு மனைவியோட கொஞ்சம் சாப்பாடு வாராம் என்று இங்க வந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதுல ஒன்று ஹாபாவெல்லாம் உயர்த்திட்டானே, ஆனா அத்திவாரம் இருந்துச்சு உள்ளு, இதுல அத்திவாரம் உள்ளுக்கு இருந்துச்சு. அத்திவாரத்தால அழிக்கல்ல. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர், மூணு பேரும் இடத்துல இந்த இடம் இருக்குதே, என்ன நீங்க அவரது போன இதெல்லாம் ஞாபகம் வரணும். அதுதான் அந்த வரலாறு சொல்றேன். சும்மா போயிட்டு நம்முட ஸ்ரீலங்கா கொழும்பு சம்மாங்கோட் பள்ளி மாதிரியோ வாழத்தோட பள்ளி மாதிரியோ நினைச்சிடப்படாது. அது நம்ம நம்ம ஊர் பள்ளி, அட்லுகொம்ப பள்ளி மாதிரி, ஏழைக்குடிய பள்ளி மாதிரி, அவரது போன பிக்சர்ல முழுதும் வரணும் எங்களுக்கு. அதுதான் வரலாறு தெரிஞ்ச நாங்க. இந்தியாவுக்கு போய் பாருங்க, தாஜ்மஹாலோ, அங்க லால் மஸ்ஜித், அது இதெல்லாம் போன ஹிஸ்டரி ஓடும். அப்படி ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வார நேரம் புட்பூண்டே இல்லை இடத்துல, எல்லாம் மழை. அல்லாஹ் என்ன சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, உங்களோட மனைவியையும் உங்களோட பிள்ளையையும் விடத்தை விட்டுட்டு நீங்க போய்த்துறோம். உலமாக்கள் சொல்றாங்க, எங்க போனாங்க விட்டுட்டு, இந்தியா வரைக்கும் வந்தாங்களா, ஏன்னா அவர் தான் அந்த காலத்துடைய நபி, தாவத்துக்காக போகும் விட்டுட்டு கவலான. எங்களுக்கே ஸ்ரீலங்கால வைஃபை விட்டுட்டு வந்து எத்தனை கால் பண்ணிட்டோம், பிள்ளையோட போய் ஸ்கூலுக்கு போனியா, 600 ரூபா காசு கூடு, மகன் கால் பண்ணி உமா கிஞ்ச காசியக்கா 600 ரூபா, போன் பே 100 ரூபா போயிட்டு, எவ்வளவு கனெக்ஷன் இருக்கும். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு எவ்வளவு காவல் இருக்கும், அவங்க கிட்ட எங்க போறீங்க விட்டுட்டு, எங்க போறீங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் போங்க கேட்டாங்க, அல்லாட கட்டளையா, தலையாட்டினாங்க, ஏன்னா மோத்த பாக்கல, பிள்ளை பாக்கேடுமா, இடத்த விட்டுட்டு போறீங்க, அல்லாட கட்டளையா, தலையால உசுப்பினாங்களா, ஓ உண்டு சொன்னாங்களா, இதெல்லாம் அப்படின்னு அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து கைய தூக்குறாங்க, அல்லாஹ் ரப்பி இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரா இந்த பைத்திக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ் என் குடும்பத்தை எந்த புட்பூண்டும் முளைக்காத ஒரு இடத்துல, ஓண்ட கண்ணியமான இடத்துல விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். நீங்க பாத்து கொஞ்சம் தண்ணீர் இருந்துச்சு, ஹாஜர் எவ்வளவு தைரியமான பொம்பளைன்னு பாரு, இந்த இடத்துல இருக்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு, ராவுடைய இருட்டு வருது, பகலுடைய சூரியன் இப்படியே கழியுது காலம், இப்படி இருக்கும் பொழுதுதான் தண்ணி முடியுது, குடிக்க கொண்ட தண்ணி முடியுது, சாப்பாடு முடியுது, ஹாஜரு கேளாது. இப்ப ஹாஜர் என்ன செய்யறா, நாங்க ஓடுறோமே சபா மருவா மலை வரலாறு தொடங்குது, இப்ப ஹாஜர் ஓடுறார், தண்ணி தேடி ஓடுறார், அதுக்கு சபாக்கும் மருவாக்கும் இடையில அந்த பச்சை லைட் இருக்குதே, அது சொல்ற பத்னுல் வாதி, இப்படி இருக்கல பள்ள, அப்படி சபால இறங்கினா பள்ளம், அப்படி மருவா மேல, அந்த காலத்தா ஜீவன் தான் என்னத்துக்கு ஆகிக்குனாங்க, நடந்தீபம்மா அண்டை ஒத்த சொல்றாரு, அது ஏசிய போட்டிக்கானே ஏசியா, அப்படி இருந்தே எங்கடாக்களுக்கு சபா இன்னும் ஏறா தொடங்கியான உம்ராக செய்யாம அப்படியே சோம்பெடுக்கிற, இப்படி சபால மலையில ஏறும், மலையில ஏறி நாங்களும் 10 மணி வருஷத்துக்கு சபா மலைக்கு ஏறுற ஏறி இருக்கலாம், மலைக்கு மேல வந்தா தொடர்ந்து அன்றிச்சா, இப்பதான் மூட்டாங்க மலையை உடைக்க தொடங்கினாங்க, கொண்டு போடுது அப்படித்தானே, மசினை துண்டு துண்ட கொண்டு வைத்துருவாங்க, அது ஒரு மடத்தனம், அது சபா மலைக்கு மேல ஏறி அப்படியே கீழே இறங்குற, இறங்கி இறங்கி அப்படி மறுவா ஏறுறான், 7 தடவை ஓடுறான் பொம்புளை ஓடின்னு, அல்லாஹ் இபாதத்தாக்கிட்டானா இல்லையா, அல்லாஹ் ஹாஜர் ஓடினது எங்களுக்கு என்ன ஆகிட்டான், இபாதத், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ்,
فمن حج البيت او اعتمر فلا جناح عليه. அல்லாஹ் சொல்றான், இந்த சஃபா மலை, குர்ஆன்ல சொல்லப்பட்ட மலைகள் ஒரு மலை தான் சஃபா மலை. ஐத்தனியே குடிக்கவான அப்படிதான் எழுதுவீங்க எல்லாம். அதான் ஜம்சம்ல கூல் இல்லைன்னு போட்டிருக்குது. ஹஜ்ஜி கஷ்டமா இருக்கும், அதான் டாக்டர்மார்க்கு ஹஜ்ஜே போயிரு ஒரு அழைச்சிட்டே இருப்பாங்க, இப்பே தொடங்கிப்பாங்க. கூல அறாமாக்கி நெஞ்சு போயிசுமா மீனா அரபாவெல்லாம் அவங்களுக்கு தூக்கமே போவாது. நிம்மதியா ஹஜ் செய்யணும்ன்றா ஐஸ்தனியும் வாக்கி எடுத்துறாங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்க உங்களுக்கு. விளங்குது, ஆக டேஞ்சர் சாமான் அதுதான். ஏன்னா எல்லாம் ஐஸ்தான் இருக்குது. அடுத்தது நீங்க வரக்குள்ள ரெண்டு ஜூஸை தூக்கிட்டு வாரீங்க, நல்லா விளங்குது இல்ல அதுக்கு கொண்ட கொண்டா தாரீங்க எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு தெரியும் குடிச்சா நஞ்சு அது எங்களுக்கு. ஒரு பயானம் பண்ணையில அது பட்டுத்தான் ஏசியில தூங்குறது இஞ்ச ஃபுல்லா அதுல போட்டிருக்கும் ஜம்சம்ல கூல் இல்லைன்னு போட்டிருக்கா நீல கலர்ல, அதை மட்டும் எடுத்து குடிங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்யலாம். அப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் ஓடி நடம் சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுடைய அத்தாட்சியாம். அல்லாஹ் சொல்லு فمن حج البيت او اعتمر فلا جناح عليه ان يطوف بهما. ஹஜ் உம்ரா செய்யற நேரம் இது ரெண்டையும் நீங்க தொங்கோட்டம் ஓடுறது உங்களை எந்த குற்றமும் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல ரெண்டு சிலை வச்சிருந்தார், சஃபால இசாப் என்ற சிலையும் மர்வால நாயிலா என்ற சிலையை வச்சிருந்தார். அந்த சிலையை வந்து வணங்குவாங்க இசாப் நாயிலா. அப்ப சஹாபாக்கள் பார்த்தாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு போறே இந்த சிலை கிட்ட போகணும், சிலை இருந்தடமா இல்லையா. அல்லாஹ் சொன்ன சிலை இருந்தாலும் சிலையை எடுத்துருங்க, ஆனா இதுல ஓடுங்க. ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னாட்ட விளக்கம் கேட்டார், சொன்னாங்க ஓடுங்க இதுக்கு விளக்கம் இது. சஃபா மர்வால ஹாஜர் ஓடுறா, ஓடும் பொழுதுதான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் அனுப்புறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி கொடுக்க அல்லாஹ் இந்த இடத்து. ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பாதம் பட்ட இடத்து தண்ணி வருது. இங்க தண்ணியே இல்லை, இங்க மக்கள் என்ன தண்ணீர். இந்த நேரம் தண்ணி பீரிட்டு வரும் பொழுதுதான் அப்படியே வளைச்சா கையால் அப்படியே வளைச்சு கட்டிட்டு மண்ண அவட பாசையில ஜம் 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 போதும் 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 என்றா ஹாஜர் தண்ணி நின்று இவன் வர தொடர்ந்து தண்ணி. அந்த ஜம்சம் இருக்குது மக்காம் இப்ராஹிம் இருக்குது, காபாக்கு பின்னது மக்காம் இப்ராஹிம், அதுக்கு பின்னிட்டு தான் அந்த ஜம்சம் கிணறு இருக்கு கீழே இருக்குது. அதை மறைச்சு வச்சுட்டாங்க. 1980களில் வந்தவங்க 85ல வந்தவங்க அவிடத்தை குளிக்கிறது தண்ணி குடிக்கிறது ஜம்சம் கிணத்துல. மக்கா மியூசியம்ல அந்த ஜம்சம் கிணத்துள்ளுக்கு இருந்த பழைய காசு எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறான். காசு வந்தா காசு ஞாபகத்து காசு கொண்டுட்டு போறேன். ஜம்சம் வருது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி கொடுக்கறாங்க, ஹாஜர் அப்படியே வளைச்சு கட்டினாங்க, இப்ப வாழ்றாங்க. பாருங்க அல்லாஹ் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போட அல்லாஹ் பாக்குற வேலை இப்படிதான். மனுஷன் பொறுப்பு கொடுத்தா மனுஷன் செஞ்சுட்டு சொல்லி காட்டிடுவான். அல்லாஹ் கிட்ட பாடம் கொடுத்தாங்க, அந்த உருவான பரக்கத் இன்று வரை குடிக்க முடியல. இப்ப அல்லாஹ் என்ன செய்ய அடுத்த வேலை செய்யறான் பாருங்க. அல்லாஹ் இந்த மக்காவுடைய வரலாறு இதுதான், அவசரமா வரலாறு சொல்லிட்டு போவேல, மெதுமெதுவா விலங்கு இந்த வரலாறு. இந்த நேரம் தான் இவடத்துல இதால ஒரு வியாபார கூட்டம் கொண்டு வராரு. அந்த வியாபார கூட்டத்துடைய பேர் ஜுர்ஹும். என்ன ஜுர்ஹும்? இவங்களுக்கு தண்ணி தேவை, தண்ணி தேடுறாங்க. எப்பயும் தண்ணி தானே ஆக வாழ்க்கையில முக்கியமான சாமான். பார்க்கிறாங்க பறவைகள் மேல் சுத்து, பறவைகள் சுத்தினா தண்ணி இருக்கு, அது பழைய கால அறிவு. அது ஜுர்ஹும் கபீலா பார்க்கிறாங்க பறவைகள் சுத்துது, பார்க்கிறாங்க ஒருத்த தண்ணி இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேர் அனுப்புறாங்க. பார்த்தா உம்மாவும் பிள்ளையும் தண்ணியும் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சரி தண்ணியை கொடுத்தானே சாப்பாடு கொடுக்க இல்லையா அல்லாஹ் ஹாஜருக்கு? இந்த ஜம்சம் சாப்பாடு தான், நீங்க நம்பிக்கையோட போய் இன்றைக்கு சாப்பிடுறது இல்லைன்னு ஜம்சம குடிச்சு போட்டு இருங்க, உங்களுக்கு பசிக்காது, பசிக்காது உங்களுக்கு. நீங்க டாய்லெட் நெய்யி போறதுன்னு தண்ணிய குடிங்க, டாய்லெட் போகாது உங்களுக்கு.
எத்தனை உலமாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு அந்த காலத்துல வந்தோம், டாய்லெட் கஷ்டம், வெளியே வாரது, சுபோட எடுத்து குடிச்சிரும், யாருலாம் உதவு முடிஞ்சிடப்படா, டாய்லெட்டும் பேத்திரப்படா, வராது டாய்லெட். இமாம் சியூத்தி, இமாம் கசாலி, இமாம் சியூத்தி வாரார், அறிவே இல்லை இமாம் சியூத்தி. யாருலாம் எவ்வளவு படிக்க நேரம் இல்லை, யாருலாம் எனக்கு முழு அறிவை தாண்டு குடிச்சார் அல்லாஹ். இமாம் சியூத்தி கொடுத்த அறிவு 600 மேற்பட்ட கிதாபுகள் எழுதினார், எழுதாத கிட்டாப் இல்லை. என்னென்ன கலையில புகாரிக்கும் விளக்கம், முஸ்லிமுக்கும் ஷரம், அபூதாவுக்கு முழு 6 கிரந்தத்துக்கும் எழுதினார். ஃபிக்ஹ் எழுதினார், ஹதீஸ் எழுதினார், மோத்தா மாலிக் தன்வீர் ஹவாலிக்கு ஜம்ஸம குடிச்சார் அல்லாஹ் கொடுத்து, சாப்பாடு இது மருந்து. ஹசரத் இப்ப ஜுருஹும் கபீலா வாரான தேடி தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹாஜரோட பேசுறாங்க, தண்ணி குடிக்கலுமா? ஹாஜர் சொன்னாங்க தண்ணி குடிக்கலாம், உரிமை கொண்டாடலாம். என்ன செய்யலாது, உரிமை கொண்டாடப்படும். அப்படித்தான மனுஷன் பூசை போட்டா உலகையை போட்டுருவார். மனிதனுடைய இயல்பு அது. ஹாஜர் போட்ட நிபந்தனை, குடிக்கலாம், உரிமை கொண்டாட முடியாது. சரி என்றாங்க, குடிச்சாங்க, ஜுருகும் விடத்தே வாழ ஆரம்பிச்சாங்க. நீங்க கொஞ்சம் மக்களை குதைக்கிட்ட போனீங்கன்னா ஜுருகும் ஸ்ட்ரீட் அண்ட் ரோட்டோ டேரி, ஜுருகும் ஸ்ட்ரீட், ஜுருகும் ஷாரே, ஜுருகும் விடத்தே வாழ்றாங்க. ஜுருகும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன துணைக்கு கொடுத்துட்டாரு, அவர் கபீலாவே கொடுத்துட்டார், இவடத்தே தன்னிருக்கவே இவடத்தே வாழ்றாங்க. இந்த நேரம் தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவத்துக்காக போனவங்க ஒரு கடை ஒன்றை காண்றார். பிள்ளைய பார்க்கணும்னு ஆசை, என்ன சின்ன பிள்ளைய விட்டுட்டு போனது, தவழ்ற பிள்ளை, யாரெல்லாம் இந்த பிள்ளைய பார்க்கணும், மனைவிய பார்க்கணும் அப்படின்றாங்க. அல்லாஹ் சொன்னா பார்க்கலாம், போங்க பார்த்துட்டு வாங்க. இடையில வரக்குள்ள கனவு ஒன்று காண்றாங்க, பிள்ளை அறுக்கிற மாதிரி. நபிமார்களுடைய கனவுகள் உண்மை, வஹி. அல்லாஹ் என்ன செஞ்சான், சரி வாராங்க, ஹாஜர் இருக்கிறாங்க, பிள்ளை இருக்குது. சொன்னாங்க கனவு ஒன்று கண்டன், பிள்ளைய அறுக்கிற மாதிரி. எப்படி இருக்கியோ, இத்தனை வருஷத்துக்கு போற வந்து பிள்ளைய பார்க்க வந்து அறுக்கிற கனவு கண்டா, செய்யணுமே. இப்ப பிள்ளைக்கு ஐடியா கேட்டாங்க, சொன்னாங்க யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா. அருமை மகனே, உன்னை அறுக்கிற மாதிரி கடை ஒன்று கண்டேன், போன்ற முடிவு என்ன? அழகா கேட்டாங்க, யா புனை, யா புனை என்ன, அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா, உன்ன முடிவு என்ன மகன்? வாப்பா சொன்னார், ஹாஜர் வளர்த்த தானே அந்த புள்ள. உடனே புள்ள சொல்லிச்சு, யா அபதி ஃபஅல் மா துஉமர் ஸதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா நீங்க கண்டதை செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன். எப்படி மகன்ட கைய பிடிச்சு எடுத்துட்டு போறாங்க மினாக்கு, நாங்க போவோமே ஹஜ்ஜில், ஹஜ்ஜில் எல்லாம் இந்த பயன் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். விளங்கப்படுத்துவாங்க இதெல்லாம், இப்ப விளங்கப்படுத்தினா அங்க பேச மாட்டோம் நாங்க. கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த, அந்த மினால போய் காட்டுவாங்க ஜியாரல், அந்த இடம் இருக்குது இன்னும். மகனை படுக்க வச்சாங்க, வதல்லஹுலில் ஜபீன், கத்திய வச்சுட்டாங்க கழுத்து. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் இது. அல்லாஹ்க்கு தேவை இப்ராஹிம் மகனோட ரத்தமா என்னோட ரத்தமா, இது அல்லாஹ் பார்க்கும். வச்சிட்டாங்க கழுத்துல கைய, உடனே வனதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத் சத்தத்த ருயா. உடனே அல்லாஹ் இப்ராஹிம் கனவு உண்மைப்படுத்திட்டாய், எங்களை நோக்க மகன் அறுக்கிறது இல்லை. உடனே அல்லாஹ் வானத்திலிருந்து ஆட்டை அறக்கிறார், இது அறுத்து கொடு. அந்த ஆற்ற கொம்பு இந்த காபா உள்ளுக்குறிச்சு, சொர்க்க ஆட்டுடைய கொம்பு. காபாவுடைய வரலாற்று எழுதுறாங்க, அந்த ஆட்டுடைய கொம்பு இந்த காபாக்குள்ள எத்தனை வருஷமா இருந்துச்சு. இப்ப ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து பார்த்தாங்க, அறுபடல்லையே மகன், அறுபடல்ல ஆட்டை அறுத்துட்டு உம்மாட்ட கொடுத்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்ன போங்க, திரும்ப போயிட்டாங்க தாவத் இருக்கல்ல. இங்க
திரும்ப போயிட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து இவ்விடத்திலே விளையாடுறாங்க, இவ்விடத்தை விளையாடுறாங்க, அவங்க அம்பெய்றாங்க, குதிரை ஓடுறாங்க, அரபு படிக்கிறாங்க. சொல்றாங்க ஜுருஹும் கபீலால வச்சு படிக்க வச்சாங்க ஹாஜர் மகனை. அப்படியே பார்த்தாங்க வாப்பா வார மாதிரி இல்ல, கல்யாணம் ஒன்றே முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஜுருஹும் கபீலாவிலே ஹாஜர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரல, அப்படியே ஹாஜர் மௌத்தாயிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது மௌத்தாரு. சில உலமாக்கள் சொல்றாங்க ஹாஜருடைய கபர் அதுள்ளு தன்றி, நாங்க காபா உள்ளுக்கு இருக்குது, காபாவுடைய ஏரியாவில் எத்தனை நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன அவிடத்த அவிடத்தையே வந்து அவிடத்தையே மௌத்தாரு. எங்கட ஊர்வல் இல்ல, ஏன் பள்ளிக்கு பக்கத்துல கபறுகள் வந்துச்சு, முந்தி சின்ன பள்ளி, ஒவ்வொரு பள்ளி பக்கத்துலயும் கபர் இருக்கு, ஏன் சின்ன பள்ளி மௌத்தான அவிடத்தை அடக்குறது, இப்ப பள்ளியை பெரிசாக்கணும் என்ன செய்தாங்க, கபர் உள்ளுக்கு இருக்கு. அதான் நடந்தது, இப்ப சின்ன காபா தானே முந்தி, இப்ப நாங்க ஆரம்பத்தை பார்த்த காபா இல்லையே இது, இது பெரிய காபா, இது போன வருஷம் முந்தின வருஷமா செஞ்சு செஞ்சு தானே இவ்வளவு பெருசாயிரு காபா, முந்தி சின்ன காபா தானே. அப்ப ஹாஜர் இவ்விடத்திலே மௌத்தானாங்க, இங்கே அடக்கம் செய்யப்பட்டாங்க, ஹாஜர் அடக்கிட்டாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாழ்றாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு விளங்குத நான் செலுத்துவாரு, நான் அலட்டி அறிகிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அல்லாஹ் அடுத்த துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் மகன மனைவிய பார்க்கணும் யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னா பாருங்க, வாராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய மனைவிய தேடி இங்க வந்து கேள்விப்படுறாங்க, மனைவி மவுத், எந்த தொடர்பும் இல்லையே. மகண்ட ஊட்ட போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகண்ட ஊட்ட போய் தட்டினா அல்லாஹ் மகண்ட உள்ளத்துல போட்டா வேட்டைக்கு போடு, மகனும் இல்லை. ஒரு பொம்புல வார வீட்டுக்கு இருந்து கேட்டாங்க எங்க இஸ்மாயில், சொன்ன வேட்டைக்கு போயிட்டார், வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது, அவர் சொன்ன மிச்சம் கஷ்டமா இருக்குது வாழ்க்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மருமகள்னு தெரியாவுக்கு, மருமாளுக்கு தெரியா இது வந்திருக்கிற மாமாண்டு, என்ன ஒருத்தருக்குமே தெரியாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இனிக்கலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்னாங்க அந்த பொம்புளைய பார்த்து, உங்களோட கணவர் வந்தா ஒருத்தர் வந்து சலாம் சொன்னதாக சொல்லுங்க, வாசல் படி அதபத்தல் பாப், வாசல் படிய மாத்தும்படி சொன்னதா சொல்லு. அப்ப இங்கதான் வாழ்றாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தாங்க வரல்ல மகன், போயிட்டாங்க திரும்ப தாவத்துக்கா போயிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வேட்டையை முடிச்சிட்டு வாராங்க வீட்டுக்கு. வந்த உடனே கேட்டாங்க, சொன்னா பொம்புல இப்படித்தான் ஒரு வயசாளி வந்தார், உங்களை கேட்டார், நான் வேட்டைக்கு போனேன்னு சொன்னேன், வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டார், கஷ்டம் என்று சொன்னேன், உங்களுக்கு சலாம் சொன்னார், உங்களோட வாசல் படிய மாத்து சொன்னார். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு சொன்னாங்க, அது என்ன வாப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தேடி வந்திருக்கிறாங்க, நீ வாழ்க்கை கஷ்டம்னு சொன்னதால உன்னை தலாக் சொல்ல சொல்லிட்டான், நீ உன்னை உம்மாட விட்டு போ, வாப்பா சொல்றதா நான் கேட்பேன். உடனே தலாக் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இங்கே தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க தாவத்துக்கு போயிட்டார். ஏனென்றா பலஸ்தீன் இந்தியா முழு உலகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கும் பொழுது அடுத்த நபியாக இருந்தது லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாட்சியான மகன். சத்தூம் என்ற நகரத்துல நபியாக இருந்தாங்க ஜோர்தான்ல. இப்ப கொஞ்ச நாள் போகுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்ன மகனை பார்க்கணும். அல்லாஹ் சொன்ன பாருங்க போய் இந்த சோதனைகளை பாருங்க. ஏனண்டா இந்த காபாட வரலாறுங்கிறது லேசிப்பட்டோண்டு அல்ல, அது லேசா சொல்லி முடிக்கிறது. இப்படி அல்லாஹ் புடம் போட்டு கஷ்டப்படுத்தி ஒரு நல்ல ஒரு கொழுக்கியான தேர்ந்தெடுத்து தான் அதை கட்ட வைக்க. பாருங்க நம்ம ஸ்ரீலங்காலையும் சில பள்ளிகள் இஹ்லாஸான பள்ளிகள் இருக்கு, இஹ்லாஸான பள்ளி, கோபை பள்ளியை சொல்லுவாங்க, ஜப்பான்ல கோபை பள்ளிக்கு எத்தனையோ நிலநடுக்கம் வந்து பள்ளி உடல்ல, பள்ளி உடல்ல அவ்வளவு தூய்மையான காசு, பம்ஸ் அடிச்ச நேரமும் பொம்ச போட்டு போட்டு பார்த்த அப்படியே போட்டு இப்படி திரும்புற, இப்படி திரும்புற அந்த குப்பா குழு பொம்ஸ் உங்க போட்டோ ஒன்று வச்சுக்க கோபையில்
எல்லாம் தரமட்டம், பள்ளி மட்டும் இருந்துச்சு. ஏனென்றா அவ்வளோ தூய்மையானவங்க கட்டின பள்ளி. அல்லாஹ் இந்த காபாவை கட்டுறதுக்குன்னு எப்படி செலக்ட் பண்றான்னு பாருங்க. ஆக்கல திரும்பவாரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் ஊட்ட வந்து கட்டுறாங்க, பார்த்தா மகன் திரும்ப இல்லை. அல்லாஹ் திரும்ப என்ன செஞ்சா வேட்டைக்கு போன்னு அனுப்பிட்டான். கேட்டாங்க பொம்புல ஒன்று வந்தா எப்படி, கணவர் எப்படி இருக்கிறார், நல்ல எங்க வேட்டைக்கு போயிட்டார், வாழ்க்கை எப்படி போகுது, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வாழ்க்கை. ஒரு மனைவி எப்பையும் குடும்ப வாழ்க்கையுடைய கஷ்டத்தை யார்ட்டையும் முறையிடப்படாத, அப்படி முறையிட்டால் அவளை தூக்கி எறிஞ்சிருவோம். நீங்க தூக்கி எறிஞ்சிடாதீங்க, சட்டத்தை சொல்ற மனைவிமார் விளங்குறது சொல்றேன், எல்லாம் படிக்கதானே வந்திருக்கோம். குடும்ப வாழ்க்கை கஷ்டத்தை அல்லாக்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் தான், வேற யார்ட்டையும் செல்ல போகப்பட, சொந்த மாமாக்கிட்டையும் செல்லப்பட, சொந்த மாமாட்டையும் செய்யப்படாது, மாமியாட்டையும் செல்லப்பட, எங்கட ரெண்டு பேர வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்த பாடம் இது. கேட்டாங்க எப்படி போகுது வாழ்க்கை, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட கணவர் வந்தா சலாம் சொன்னதாக சொல்லுங்க, வாசல் படிய நிரந்தரமாக வைத்திருக்கும்படி சொன்னதாக சொல்லுங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டையை முடிச்சிட்டு வாராங்க, வந்த உடனே சொல்றாங்க இப்படித்தான் ஒரு வயசாளி வந்தார், சலாம் சொன்னார், வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டார், நல்ல மண்டேன், வாசல் படியை நிரந்தரமாக வைத்திருக்கும்படி சொன்னார். சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அது என்ற வாப்பா என்னை தேடி வந்திருக்கிறார், வாழ்க்கையை கேட்டிருக்கிறார், உன்னை நிரந்தரமாக வைத்திருக்கும்படி சொல்றார். இந்த காலம் முடியும், அதுக்கு பிறகு இன்னொரு தடவை. இப்ப எத்தனாவது தடவை, ஒரு தடவை வந்து அறுக்க வந்தாங்க, திரும்ப மகனை பார்க்க வந்தாங்க, ரெண்டு மூணு நாலாவது தடவை தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏவுறான், இப்ப போங்க மக்காக்கு, போய் என்ன செய்யுங்க, நீங்களும் உங்களோட மகனும் சேர்ந்து இந்த காபாவை கட்டு, காபாவை கட்டுங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே மகனை கண்டாங்க, எத்தனை வயசுல கண்டது, இப்ப அறுத்துட்டு போனது, வந்து மோனக்கா செஞ்சு அப்படியே இருக்கிறாங்க, வாப்பா மகனோடு அன்பு இருக்கும், எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு கண்டு. சொன்னாங்க மகனை பார்த்து, மகன் அல்லாஹ் காபாவை பள்ளியை கட்ட செல்கிறான், மகன் என்ன செய்வோம், கட்டுவோமா, சரி யாரு, இன்ஜினியர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹெட் பாஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கோலையா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த காபாட இன்ஜினியர் யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹெட் பாஸ் யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கல்லூரியில கொண்டு வந்து கொடுத்த கோலையா சொல்ற, நாங்க தரம் குறையா பேசல சொல்றது, விளங்குறதுக்கு إسماعيل عليه السلام وإذ بوأنا لإبراهيم مكان البيت كعباوني عند ردتين أنا قاتي كُرُتُّوهم أتّيوارا مرينشي أُلُّو كعباوني أتّيوارا مرينشي بأن نقول لكم ألنغر كعبا فوتّي ونّا دانا ركينا عند فوتّي ونّا سيدو أتّا مُنْرِي تريبا هجر إسماعيل حافيم عدو سيد ركينا أبدا قطنا أبدا كعبا فوتّي لبدا எப்படி காபா இப்படி வந்து இப்படி ரவுண்ட், ஒரு சைட் ரவுண்ட், இந்த சைட் பொட்டி, அதுதான் காபா. அப்படியே அப்படி இருக்குது கட்டையா. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல காபாவை கட்ட போல, வெள்ளத்துல உடைஞ்ச காபாவை கட்ட போல, அதுக்கு அங்கிட்டு கட்டுறதுக்கு ஹலாலான காசி இல்லை, விட்டு முடி போயிட்டாரு, இல்லாட்டு அப்படியே உயர்த்தி கட்டும், ஃபுல்லா கட்டி அப்படியே ரவுண்ட் அடிக்கணும். அது அதுதான் தவாஃபுடைய சட்டத்தில் இருக்குது. தவாஃப் செய்யும் பொழுது அது உள்ளு பேச்சிடப்பட, உள்ளுக்கு போனீங்கன்னா தவாஃப் அடைஞ்சு ஷாதர்வானாங்கிறது, உருதுல ஹிஜ்ர் இஸ்மாயில் என்கிறது, ஹஃபீம் என்கிறது, காபா உள்ளுக்குள்ள இடம் அது. தவாஃப் செய்யப்பட உள்ளு பேச்சிடப்பட. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அத்திவாரத்தை காட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லுகள் மகாம் இப்ராஹிம் நின்று ஒவ்வொரு கல்லா வைக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லுகளை தூக்கிட்டு வராங்க, பல வரலாறு எழுதுறாங்க. ஒவ்வொரு மலையிலிருந்து ஜபல் அபி குபைஸ், சஃபா, மர்வா, இந்த மலைகள் இருந்துதான் கல்லு கொண்டாந்து வச்சு கருங்கல்ல வச்சு காபா கட்டுறாங்க. காபாவை கட்டும் பொழுது அந்த கல் அப்படியே உயருது, மேல கட்ட போல கீழே கட்டோல அப்படியே தாளு. அல்லாஹ் கட்ட வச்சா காபாவை கட்ட போலதான் ரப்பனா
تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. பாப்பா மானும் துவா கேட்டு கேட்டு அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் கபூல் செய், என்ன செய், கபூல் கட்டாயம். கபூல் ஆனா போதும், நம்ம செய்யற ஹஜ் கபூல் ஆனா போதும். சொல்லுவாங்களே கபூலியத், காபிலியத் தேவையில்லையா, காபிலியத்தை தகுதி தேவையில்லை அல்லாஹ், கபூலியத் போதும். இப்ப நான் மௌலவி, இவர் மௌலவி, இவர் டாக்டர், அவர் இன்ஜினியர், அவர் கோடீஸ்வரன், இவர் ஜன, இது அல்லாஹ் ஆகிறது இல்லை, கபூலியத்தை பாருங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சான் ரெண்டு பேரையும், இன்று வரைக்கும் தேடி வர வச்சான் இல்லையா அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். பல சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் கட்ட வச்சான். வைத விதல இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன் قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا وارزق أهله من الثمرات من آمن بالله واليوم الآخر قال ومن كفر فأمتعه قليلا ثم ألطره إلى عذاب جهنم وبئس المصير. الله غلو இது வரலாறு சொல்ற சோதிச்சான் அல்லாஹ், சும்மா கொடுக்கல. இது நாங்க ஹஜ் லேசா செய்ய பார்க்கோம், ஃபைவ் ஸ்டார் எங்க ஆஜியா, நாங்க சம்சம் டவர்ல இருக்கோம், நீங்க எங்க ஆஜியா, நாங்க என்ன மெரிடியன்ல இருக்கோம். இது பெருமையா, இது நீ சம்சம்ல இருக்கிறதும் நான் மெரிடியன்ல இருக்கிறது பெருமையா. இது அரே ஹஜ் எப்படி ஆகும், அமையப்போ ஃபைவ் ஸ்டாரும் ஃபோர் ஸ்டாரும் அதே தான் கதை. எப்படி சாப்பாடு, எங்கட பொஃபே ஆச்சியார், உங்களோட பொஃபே கிஃபே இருக்கட்டும். ஹஜ் எப்படி, இது சாப்பாடு, இது ஹோட்டல், இதெல்லாம் சும்மா அந்த என்ன சொல்றது, இடையில போகக்கூட தேவைப்பட்ட சில சில விஷயங்கள் அவ்வளவு. ஹஜ் விளங்காதவனுக்கு தான் இந்த சம்சம் டவரும் இந்த லி மெரிடியனும் அதுவும். இது இவ்வளவு சோதிச்சா நல்லா சும்மா கொடுக்கலையா. وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ مُنُ சோதனையில வெற்றி அடைஞ்சார். மகன் அறுக்க வச்சா, நாட் அவுட் போக வச்சா, இப்படி எல்லாம் சோதிச்சு அல்லாஹ் கடைசியா சோதிச்சானாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கதூம் என்ற இடத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னானா கத்னா செய்யுங்க இப்ராஹிம். 80 வயசு, எத்தனை வயசு, பெண்டைக்கு இஸ்லாத்துக்கு வாரவனுக்கு கத்னாக்காத ஆச்சா இஸ்லாம் ஆனான். அது மட்டும் இஸ்லாத்துக்கு வார, அது மட்டும் தான் செய்யமா. 80 வயசுல அல்லாஹ் கத்னா செய்ய வச்சான், செஞ்சாங்க. 80 வயசுல கத்னா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாம் வெற்றி அடைஞ்சதோட தான் அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, உங்களை மக்களுக்கு இமாமா ஆக்க போறேன். இப்ப நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுயநலவாதி இல்லையா, قال ومن ذريتي يا الله انا كل الامامك قال لا ينال عهد الظالمين الله சொன்னானாம் அநியாயக்காரன் இமாமாக்க மாட்டேன், அநியாயக்காரன் கொடுக்க மாட்டேன் இந்த பாக்கியம். அது பிறகு அல்லாஹ் சொல்றான், واذ جعلنا البيت مثابة للناس وامنا. இந்த காபா مثابة للناس, எங்க உள்ளமெல்லாம் காபான்னு ஆசை வருது இல்லையா. இப்ப நாங்க அஜ முடிச்சுட்டு போயிட்டுருவோம், அடுத்த மாசம் வாரத்துக்கு ஆசை வந்து டிக்கெட்டை போட்டு வாரம். இது எத்தனை ஹஜ் செய்ய ஆசை. இங்க ஒரு இமாம் இருந்தாங்க, இமாம் அதா இப்னு அபி ரபா, மக்காவுடைய இமாம். 20 வருஷம் காபால படுத்தார், கல்யாணம் முடிக்கலாம். 6 வகையான நோய், கண் பொட்ட, அவர் ரெண்டு கண்ணும் பொட்ட, கை சொத்தி, கருப்பு. அதா இப்னு அபி ரபாஹண்டா ஹஜ்ஜுடைய இமாம். அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான் 70 அரபாக்கள்ல தங்குற பாக்கியத்தை கொடுத்து.
எழுவது ஹஜ். அடுத்த இமாம் இமாம் சுஃபியான், இமாம் சுஃபியான் எழுவது ஹஜ் செஞ்சார். அல்லாஹ் கொடுத்த மசாபத்தின் அமைதி காபால பாருங்க, சும்மா உட்கார்ந்துருங்க காபால். அல்லாஹ் நபிக்கு சொன்னான், واتخذوا من مقام ابراهيم مصلى. நபியே இந்த மகாம் இப்ராஹிமை தொழுமிடமாக தேர்ந்தெடுங்கள். அதால நாங்க தவாஃப் முடிச்சிட்டு ரெண்டு ரகாத் இருக்கு பின்னு தொழுகிறோம், மகாம் இப்ராஹிமுக்கு பின்னர்தான் தொழுகிறோம். அல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்றான், வஅஹிதினா இலா இப்ராஹிம வஇஸ்மாயில். காபாவ கட்டிட்டாங்க ரெண்டு பேர்த்தையும் சொன்னோம், ஏண்ட வீட்டை சுத்தம் செய்யறது, கிளீன் பண்ணு. அதாலதான் சுதேஷ் பேசுவார், இந்த கிளீன் பண்றவங்களுடைய கௌரவத்தை. இந்த காபாவை கிளீன் பண்றாங்களே, நாங்க நினைக்கப்பட சாதாரண மனுஷன் வந்து கிளீன் பண்றான், இல்ல இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேலை. அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது, இப்ராஹிம் தவாஃப் செய்யறவங்க, தங்கி இருக்கிறவங்க, ருக்குல இருக்கிறவங்க, சுஜூதுல இருக்கிறவங்களுக்கு காபாவை கிளீன் பண்ணு, சுத்தமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி துவா கேட்கிறாங்க, وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا. يَا اللَّهُ இந்த ஊரை அச்சமற்ற ஊராக ஆக்கியல்லாம், பயம் இருக்கப்பட அந்த ஊர்ல. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு பழங்களை ரிஸ்கா கூடிய அல்லாஹ். இது தாயிப்ல சொன்னவங்களுக்கு நான் ஹஜரத்தும் கேட்டார், எங்கிருந்து பழம் வர மக்கள். அதுக்கு தான் நான் சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாயிபை தூக்கிட்டு வந்தாங்களே, அந்த சம்பவம் இதோட தான் தொடர்பு பார்க்கிறார். சிலவங்க பலஹீனமான சம்பவம் சொல்றாங்க, பலகீனமோ பலமானதோ தாயிஃப் என்ற சம்பவம் இல்ல. தாயிஃப் அல்லாஹ் தூக்கி வந்து வச்சு பழம் மக்களுங்க தோட்டம் இல்லை. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், பழம் அங்கிருந்து தான் வர தாயிஃப்ல இருந்து. ஏன்னா தாயிஃப்ல தான் வாதி முஜ் சூரா வாக்கியால வருது, ஃபி சிதரின் மஹ்தூத் வ தல்ஹின் மம்தூத் வ தில்லின் மம்தூத் வ மாஇன் மஸ்கூப். வாதி உஜ்ஜ பார்த்துட்டு கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் வாதி இல்லையா, இப்படி தோட்டங்கள் இல்லையா? அல்லாஹ் இறக்கினான் சொர்க்கத்தை. எப்படி சொர்க்கத்தை இருக்குது? ஃபீ சித்ரின் மக்தூத், முள்ளில்லாத இளந்தை மரங்கள். உலகத்தில் உள்ள இளந்த மரத்தை என்ன இருக்கும்? முள்ளு. அங்க முள்ளில்லாத இளந்த மரம் தோட்டம். வஃல்ஹிம் மம்தூத், ஃல்ஹ் கொலை கொலையாக தொங்கும் வாழை மரங்கள் இருக்குது. ஓடிட்டு இருக்கும் தண்ணி. அப்ப அங்கிருந்து தான் பழங்கள் வரும். இங்கு ஹஸத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த காபாவை என்ன செய்யறாங்க, கட்டி முடிச்சதுக்கு பிறகு என்ன இன்னொரு நாளை தொடங்குவோமா வரலாறு? ரெண்டு நிமிஷம். இப்ப கட்டி முடிச்சது பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சொன்ன, இப்ப மக்களை கூப்பிடும், வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யதூன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படத்திலிருந்து கூப்பிட்டாங்களா, வாங்க மக்களே ஹஜ்ஜிக்கு வாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் முழு ரூகுகளுக்கும் இந்த சத்தத்தை கேட்க வச்சாங்க. எந்த ரூகுகள் லப்பைக் என்று சொன்னதோ அந்த ரூகு தானே மஜ்ஜிக்கு வரலாம். நாங்க எவ்வளவு பாக்கியமானவங்க நினைச்சு பாரு, எங்கட அப்பாட அப்பா அஜி போல் எத்தனை பதில் அஜி தருவாங்க எங்களுக்கு. அது அஜிசையே பாப்பா கோடீஸ்வரன், மகன் இப்ப கோடீஸ்வரன் அழுகிறார் குந்திட்டு, எந்த அம்மா அஜி செய்யல, எந்த வாப்பா அஜி செய்யல. அல்லாஹ் கொடுக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்தான். சில உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் 700 வருஷம் ஒத்தனாவது அச்சு இல்லை, அச்சுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. அவ்வளவுதான்,
அல்லாஹ் எங்களை தந்திருக்கார், நன்றி செலுத்தி ஒவ்வொரு நிமிடத்தையும் பிரயோஜனப்படுத்தும். கூப்பிடுங்க இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நடந்து வருவாங்க ஹஜ்ஜி. நான் பாகிஸ்தான்ல சந்திச்சேன், 2000 வயசாளி நடந்து பாகிஸ்தான் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கேன். என்ன குடிக்கீங்க பாப்பா? ஆட்டு பால் குடிக்கும். நடந்து ஹஜ் வயசாளி வருவாங்க. ரிஜாலன் ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு 25 ஹஜ் நடந்து செஞ்சாங்க மதீனாவில். வஅலா குல்லி தாமிர் ஒட்டோட்ட வருவாங்க. உலகத்துடைய தொங்கல்ல இருந்து வரும், உஸ்பெகிஸ்தான் வருவாங்க, கிர்மான்ல இருந்து, பிஜில இருந்து வருவாங்களே ஹஜ்ஜிக்கு, வேற எதுக்கு அப்படி போறலையா? அமெரிக்காவுடைய தொங்கல், உலகத்துடைய எந்தெந்த தொங்கலோ முழு பேரும் எங்க வரும்? அல்லாஹ் சொன்ன சரியா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க அன்றைக்கு, அல்லாஹ் எத்தி வச்சான், ஹஜ் ஆரம்பிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அல்லாஹ் இந்த காபா அப்படியே மக்களால சூழும். ஹதீஸ்ல வருது, காபா அல்லாஹ் கிட்ட சொல்லிச்சே, அல்லாஹ் உத்தரவு காணலையே. அல்லாஹ் சொன்னானாம், காபாவே முட்டை பொறா முட்டைய அடகாக்குற மாதிரி ஒன்னு அடகாக்க வைப்பேன். அடகாத்துட்டு இல்லையா? ஹஜுர் ரசோத தொடையலுமா? அடகாத்து காத்து தொட்டேல லட்சக்கணக்கு நிறைந்த போது அனுபவிக்கலுமோ அனுபவி. இந்த ரெண்டு தடவை உடைக்கப்பட்டுச்சு, கடைசி காலத்த காபா உடைக்கப்படும். இது இந்த காபா உடைக்கிறது ரெண்டு கருப்பன் வருவார், நபியோ சொன்னான் ஏறுவான், ஒவ்வொரு கல்ல கலத்துவான காபா. அதான் காபாவுடைய கடைசி வரலாறு. ஹசத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து புறம் காபாலை நடந்துச்சுட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்க இதை பாக்கியமா கருதி ஒவ்வொரு வினாடியையும் இவ்வளோ கௌரவமான இடத்துக்கு அல்லாஹ் என்ன கொண்டாந்திருக்கானண்டா, என்னோட அல்லாஹ் இரக்கமா போவோமா? இரக்கம் என்னோட இரக்கம் அல்லாஹ், மற்றவங்களை விடுங்க. அவ நான் என்ன செய்யணும்? அல்லாவோட பிடிக்கும் இரக்கம். அல்லாவோட இரக்கம்னா என்ன? அல்லாஹ் சொன்னதை நான் செய்யணும். அவ்வளவு அல்லாஹ்க்கு வழிபடுறேன். நீ சொன்ன நான் செய்வேன், வேற எவன் சொன்ன எனக்கு தேவை செய்யணும். ஹஜ்ஜில் ஆக முக்கியம் அல்ல. ஹஜ்ஜுடைய காலத்துல சரியான சீரான முறையில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.